கைஸ் வெல்கம் டு ஆக்ஸ் லேர்னிங் அகாடமி. இன்றைக்கி நம்ம அகாடமியில் முந்தைய ஆண்டு வினாக்களில் கேட்கப்பட்ட பக்தி இலக்கியம் சார்ந்த கேள்விகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் கேள்வி என்னன்றதை பார்த்துடலாம் வாங்க. அதற்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய அனலைசிஸ் அண்ட் ஒரு அலசல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நிறைய வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென்னவன் பிரம்மராயன் என்ற விருதிற்கு உரியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர். தென்னவன் பிரம்மராயன் என்ற விருதிற்கு உரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர். இவருடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டு. இவருடைய காலம் 9ஆம் நூற்றாண்டு. சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது அப்படின்னா திருவெண்ணை நல்லூர். சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவெண்ணை நல்லூர். ஓகேங்களா. பெரிய புராணத்தில் யாருடைய வரலாற்று மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறீங்கன்னா திருஞான சம்பந்தர். ஓகேங்களா. பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தருடைய வரலாறு மிக விரிவாக கூறப்பட்டிருக்கிறது. இவருடைய பேர் ஒன்று இருக்குது, அது என்னன்றது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார் அப்படின்னா நம்மாழ்வார். தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட நம்மாழ்வார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் தான் அப்படி செஞ்சுருக்காரு. ஆதிசங்கர் இவரை திராவிட சிசு என்று அழைத்தார் யார் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர். அந்த கேள்வி கேட்டிருந்தோம்ல அதுக்கு இதுதான் விடை. திராவிட சிசு என அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர். கல்லை சேர்ந்து கட்டி கடலில் எரிந்த போதும் கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் என்று அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசர் அவர்கள். கல்லை சேர்த்து கட்டி கடலில் எரிந்த போதும் கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் யாருன்னா அப்பர். ஒன்றுகலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர். அப்பர் என்று அழைக்கக்கூடிய திருநாவுக்கரசர் தான் ஒன்றுகலாம் என்னும் பதிகத்தை பாடினார். தமிழ் 3000 எனப்படும் நூல் யாது அப்படின்னா திருமந்திரம். தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருமந்திரம். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் என்ன திருவாசகம். எழுதியவர் மாணிக்க வாசகர். ஓகேங்களா. அண்டப்பகுதியில் உண்டை பிறக்கும் அப்படிங்கிற பாடலை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் திருவாசகம். இது நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு 10th இருக்கக்கூடிய அனைத்து பாக்ஸ் ஐட்டத்தையும் தொகுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுலேயும் இந்த இது வந்துருந்துச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள், மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருஞான சம்பந்தர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. சீர்காழியில் பிறந்தார். திருநாவுக்கரசர் திருவாமூர். சுந்தரர் திருவெண்ணை நல்லூர். மாணிக்க வாசகர் திருவாத ஊர். இதாக பிறந்த நூல்கள். குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் எது 4000 திவ்ய பிரபந்தம். குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் எது அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருங்க ஆப்ஷனில் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர். திருஞான சம்பந்தத்திற்கு தொடர்பில்லாத தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உமையால் பொற்கிண்ணத்தில் அளித்த ஞானப்பால் உண்டார். ஆமாம், அவர் ஞானப்பால் உண்டார் அப்படிங்கிறது சரியான விடை. 220 தலங்கள் வழிபட்டார். அதனால் அவர் வந்து எல்லா தலங்களுக்கும் போய் வழிபட்டு சிவனை வழிபட்டார் அப்படிங்கிறது ஒரு உண்மை. திராவிட சிசு என ஆதிசங்கரால் குறிப்பிடப்பட்டார், அதுவும் சரி. அப்பூதியடிகளின் மூத்த மகனை உயிர் பெற செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர். அவர் பேர் திருஞான சம்பந்தருடைய திருநாவுக்கரசர் என்ற அப்பர். இப்போ பார்த்தோம்ல ஒன்றுகலாம் என்னும் பாடல் மூலமாக அந்த பாடலை பாடிதான் உயிர் பெறச் செய்வார். என் பானாக்கா ஆகினும் பற்றற்றால் பற்றிலேன் என்ற வரிகளை பாடியவர் குலசேகர் ஆழ்வார். ஓகேங்களா. என் பனாக்கா யாகிலும் முன் பற்றற்றால் பற்றிலேன் அப்படின்னு பாடினவர் யாருன்னா குலசேகர் ஆழ்வார். ஜி போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தார். பன்னோடு தமிழொப்பாய் என்னும் பாடல் இடம்பெற்றது தேவாரம். பன்னோடு தமிழொப்பா என்னும் பாடல் இடம்பெற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா தேவாரம். திருவாசகத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை 658. திருவாசகத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கைனா 658 பாடல்கள் திருவாசகத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. பன்னோடு தமிழொப்பா என்ற பாடப்பட்ட நூல் எதுனா தேவாரம். இதே தான் திருப்பியும் ஒரு க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமந்திரம் நூலில் இடம்பெற்றிருக்கிறது. ஒன்றே குலன் ஒருவனே தேவன் அப்படிங்கிறது திருமந்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது.
சைவ திருமுறைகளில் டேஸ் திருமுறை திருமந்திரமாக இருக்கணும். எத்தனாவது திருமுறை வந்து திருமந்திரம்னா 10வது திருமுறை திருமந்திரம். திருமந்திரத்தை எழுதியவர் திருமூலர். திருவிளையாடற் புராணத்தில் வரும் விருத்தப்பாக்கள் 3363. ஓகேங்களா, 3363 திருவிளையாடற் புராணத்தில் வரும் விருத்தப்பாக்கள். உடம்பார் அழியின் உயிர் அழியார் என்ற யாருடைய இது அப்படின்னா திருமூலரோட தான். உடலின் உயிரார் அறியின் அப்படின்னு சொல்ல அழிவர் அப்படிங்கிறது திருமூலரோட கூற்று. சைவ சமய குரவர் நால்வருள் அரிமர்தன பாண்டியனின் தலைமை அமைச்சராக பணியாற்றவர் யாருன்னா மாணிக்க வாசகர். சைவ சமய இது வந்து ரீசெண்டாக அந்த கேள்வித்தாளில் இடம்பெற்றாங்க. சைவ சமய வந்து குரூப் டூ கேள்வியில் இடம்பெற்றிருந்தது. சைவ சமய குரவர் நால்வருள் அல்லாதவர் இல்லைன்னா மூவருள் இல்லாதவர் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, சைவ சமய நால்வரில் இந்த ஆப்ஷனில் கூடிய நால்வர் தான் சைவ சமய குரவர் நால்வர். அவர் அருமர்தன பாண்டியனின் தலைமை அமைச்சராக கூடியவர் மாணிக்க வாசகர். இவருடைய காலம் 9வது நூற்றாண்டு. உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒன்று காட்டும் காவியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணம். பெரிய புராணத்தை எழுதியவர் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஆப்ஷனில் கமெண்டில் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகிறது அப்படின்னா மகேஸ்வர பூஜை அப்படிங்கிற குறிப்பிடு. அடியருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகிறோம் அப்படின்னா மகேஸ்வர பூசை அப்படின்றதை குறிப்பிடுகிறது. பின்வரும் நோட்டில் நம்மாழ்வாரை குறிக்காத பெயர். தமிழ் வியாசர் அப்படிங்கிறது நம்மாழ்வாரை குறிக்காத பெயர். பராங்குசன் தமிழ் மாறன் சடகோபன் ஆகியனவை நம்மாழ்வாரை பற்றி குறிக்கும் பெயர். குலசேகர ஆழ்வார் வடமொழியில் எழுதிய நூல் எது முகுந்த மாலை. குலசேகர ஆழ்வார் வடமொழியில் எழுதிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முகுந்த மாலை. பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இறைவன் யாரிடம் கூறினார் அப்படின்னா மாணிக்க வாசகரிடம். பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இறைவன் யாரிடம் கூறினார் அப்படின்னா மாணிக்க வாசகரிடம் கூறினார். உலகெலாம் என்று இறைவன் அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்ட நூல் எதுன்னா திருத்தொண்டர் புராணம். உலகெலாம் என்று இறைவன் அடியெடுத்து கொடுத்து பாடப்பட்ட நூல் எதுன்னு திருத்தொண்டர் புராணம். கூடலில் ஆய்ந்த ஒன்னீர் தமிழின் என வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாசகம். கூடலில் ஆய்ந்த ஒந்தீன் தமிழன் என்னும் நூல் வந்து இடம்பெற்றிருந்த நூல் எதுன்னு திருவாசகம். திருவாசகத்தை எழுதியவர் யாருன்றது மென்ஷன் பண்ணுங்கள் கீழே. எல்லா க்வெஸ்சன்ஸுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது ரீகால் ஆகும். திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமானார் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா ராமானுசர். திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமானார் என அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமானுசர். தேவார மூவர் எனப்படுவோர் சம்பந்தர் அப்பர் சுந்தரர். திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் அவங்க தான் தேவாரம் பாடிய மூவர். போர்க்களம் பாடுதல் என்று துறையை சார்ந்த புறநூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கலவழி 40. இதுதான் வந்து போர்க்களம் பற்றி பாடக்கூடிய புறநூல். சிவபெருமான் திருக்கோயிலில் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேற்றிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிளையாடற் புராணம். சிவபெருமான் திருக்கோயிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்தின் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போன்ற அரங்கேற்றப்பட்ட நூல் தான் எது பார்த்தீங்கன்னா திருவிளையாடற் புராணம். ஓகேங்களா, இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்குற பக்தி இலக்கியம் சார்ந்த மிக முக்கியமான கேள்விகள். இந்த மாதிரியான கேள்விகள் தான் பக்தி இலக்கியர்களுக்கு கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான நிறையா க்வெஸ்சன்ஸ்லாம் வேணும்னா நம்ம ஆக்சன் யூனிட் சொன்னால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேட்ட கேள்விக்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.